வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் தேர்வு. 284 தேர்தல் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என டூட்டே சாணக்கியா கருத்து கணிப்பில் தகவல். ரயில் யாத்திரையை டிசம்பர் 6 தேதி முடிக்க திட்டமிட்டதேன்? பாஜகவினருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பிஎஸ்எல்வி C-49 ராக்கெட். Ignition. Plus 5 seconds. You have just launched a majestic liftoff of PSLV C-49 carrying EOS-01 with 9 co-passenger satellites and the range operation director. ISRO விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தீபாவளியை ஒட்டி பொருட்களை வாங்க ஆர்வம். கடை வீதிகளில் குவிந்த பொதுமக்கள். ஐநூறு ஆண்டுகள் பழமையான திரிபுரா சம்ஹார மூர்த்தி சிலை கொள்ளை. 33 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவில் விற்கப்பட்டது அம்பலம். ஐபிஎல் தொடரில் இரு